டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸ்ட். நிறைய பேர் பீஸ்ட் படத்தை பற்றி அப்டேட் கொடுங்க அப்டேட் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஓகே, என்ன அப்டேட் கொடுக்கலாம் என்ன அப்டேட் கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு வார காலமாகவே ஒரு நியூஸ் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, எஸ்கேவோட லிரிக்ஸில் நம்ம தனுஷ் அவங்க பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படத்தில் ஒரு பாட்டு பாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் இதை ஃபஸ்ட்டு கேட்டப்போ வந்து பெருசாக நம்ப முடியலை. ஓகேவா, இது பெருசாக நம்புகிற மாதிரி வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து இதை பற்றி வந்து நம்ம டைரெக்டாக வீடியோ போடாமல் கொஞ்சம் விசாரிச்சுட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எனக்கு தெரிஞ்ச அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். இது ஒரு வாரம் ஆயிடுச்சு தான், ஆனால் இப்போ தான் எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிச்சு. ஓகே, அதை வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ பீஸ்ட் நம்ம நெல்சன் திலீப் குமார் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு, அண்டு அனிருத் அவங்க மியூசிக் பண்ணுறாங்க. செல்வராகவன் அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து பண்ணுறாரு. விஜய் சார் வேற லெவலில் அந்த படத்துக்கான ஷூட்டிங்கில் வந்து அப்படியே வந்து பங்கேற்று கொண்டு இருக்காரு. ரீசெண்டாக தோனி அவங்கலாம் வந்து அங்கே மீட் பண்ணாங்க. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா மெயின் மேட்ருக்கு வருவோம். எஸ்கே லிரிக்ஸில் தனுஷ் வந்து ஒரு பாட்டு பாட போகிறாரா அப்படின்னு கேட்டால், இல்லை. எஸ், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து அனிருத் படம் அப்படின்னாலே வந்து அதில் வந்து எஸ்கேவோட லிரிக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இது இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அனிருத் தான் மியூசிக் அப்படிங்கிறதுனால எஸ்கேவோட லிரிக்ஸ் வந்து இருக்க தான் போகுது. ஆனால் அந்த பாட்டு பார்த்திங்க அப்படின்னா தனுஷ் பாடுறாரா அப்படிங்கிறது வந்து தெரியலை. ஆனால் தனுஷ் கண்டிப்பாக ஒரு பாட்டு பாடுறாரு, அது வந்து எஸ்கே லிரிக்ஸ் கிடையாது. அது லிரிக்ஸ் ரைட்டரே மேபி தனுஷாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் அதுவுமே நமக்கு கன்ஃபார்மாக தெரில. தனுஷ் பாடுறாரு, அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் அதோட லிரிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் இல்லை. ஆனா அந்த படத்துல வர இன்னொரு ஒரு பாட்டுக்கு பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து லிரிக்ஸ் எழுதுறாரு. அது மேபி அனிருத்தோ இல்ல சிவகார்த்திகேயனோ கூட பாடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்போ என்ன அப்படின்னா, பீஸ்ட் படத்துல சிவகார்த்திகேயனோட பங்களிப்பு இருக்க போது தனுஷ் அவங்களோட பங்களிப்பும் வந்து இருக்க போகுது. ஆனா அது வந்து இப்படி ஒரே பாட்டுல அமையாம ரெண்டு டிஃப்ரெண்ட் பாட்டுல வந்து அமைய போகுது. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச அப்டேட். கண்டிப்பா இது வந்து இப்போ உங்களுக்கு புதுசான ஒரு அப்டேட்டா தான் வந்து இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா யாருமே இது வந்து பெருசா வந்து சொல்லல. எல்லாருமே எஸ்கே எழுதி தனுஷ் பாட போறாங்க போது. ஸோ அந்த லோகோவுக்கு நீங்கள் ஓட்டு போடணும், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்டில் உங்களுக்கு சந்திக்கிட்டேன். அனதன் பாய் ஃப்ரம் திஸ் விஜே மணி.